நான்காம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் பீகார், ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் களம் காணும் நட்சத்திர வேட்பாளர்கள் மற்றும் கள நிலவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி வழங்குகிறார். மக்களவைத் தேர்தலுக்கான நான்காம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நான்காம் கட்ட வாக்குப்பதிவு அப்படிங்கிறது காங்கிரசுக்கும் சரி, பாரதிய ஜனதாக்கும் சரி, ஒரு பெருவாரியான வாக்கு சதவீதத்தை கொடுக்கக்கூடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அப்படி இந்த 9 மாநிலங்களில் சில முக்கியமான மாநிலங்களில் கடந்த காலங்களில் யார் யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருந்திருக்கிறது, இந்த முறை களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். பீகார் மாநிலத்தை எடுத்துக்கிட்டோம்னா, பீகார் மாநிலத்தினுடைய சமஸ்திபூர் மக்களவை தொகுதியில் பாரதிய ஜனதா கூட்டணி சார்பில் லோக் ஜனசக்தி கட்சியினுடைய வேட்பாளராக ராமச்சந்திர பஸ்வான் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அவர் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பஸ்வானுடைய சகோதரர். அவரை எதிர்த்து காங்கிரசினுடைய அசோக் குமார் அங்கே போட்டியிடுறார். ராமச்சந்திர பஸ்வானுக்கும் அசோக் குமாருக்கும் இடையிலான ஒரு போட்டியாகத்தான் சமஸ்திபூர் மக்களவை தொகுதி பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் சமஸ்திபூர் மக்களவை தொகுதியில கிழக்கு பிராந்தியம் அப்படிங்கறதுனால பீகார்ல இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் இல்ல, தலித் மக்களுடைய வாக்கு வங்கி இருதரப்பினருமே கணிசமாக பிரிக்கக்கூடும் சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடியா இன்னொரு முக்கியமான மக்களவை தொகுதினா உஜ்ராப்பூர் மக்களவை தொகுதி. உஜ்ராப்பூர் மக்களவை தொகுதியில பாரதிய ஜனதா வேட்பாளரா நித்யானந்த் ராய் போட்டியிடுறாரு. அவரை எதிர்த்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய RLSP வேட்பாளரா உபேந்திர குஷ்வாகா களமிறக்கப்பட்டிருக்கிறார். உபேந்திர குஷ்வாகாவும் சரி, நித்யானந்த் ராயும் சரி, அவர்களுக்கான தனியான வாக்கு வங்கியை வைத்திருக்கிறார்கள். குஷ்வாகாக்கு பிற்படுத்தப்பட்டவருடைய வாக்கு சதவீதம் கணிசமாக கிடைக்கக்கூடும் என்பது காங்கிரசினுடைய நம்பிக்கை. இன்னொரு புறம் நித்யானந்த் ராய்க்கு, பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிடக்கூடிய நித்யானந்த் ராய்க்கு அதிக அளவிலான யாதவ சமூகத்தினுடைய வாக்கு வங்கி கிடைக்கக்கூடும்ங்கிற எதிர்பார்ப்போடு இங்கு கடுமையான போட்டி நிலவுகிறது. இதுதான் உஜ்ராப்பூரினுடைய தற்போதைய நிலைமையாக இருக்கிறது. இந்த பீகாருக்கு அடுத்தபடியாக நமக்கு ஜம்மு காஷ்மீர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா, ஜம்மு காஷ்மீர்ல அனந்த்நாக் ஒரே ஒரு மக்களவை தொகுதிக்கு தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த அனந்த்நாக் தொகுதியை பொறுத்த மட்டும் இல்ல, அங்க மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளரா மெஹபூபா முஃப்தி களமிறக்கப்பட்டிருக்கிறார். மெஹபூபா முஃப்தியை எதிர்த்து பாரதிய ஜனதா வேட்பாளரா சோஃபி யூசுப் போட்டியிடுறாரு. சோஃபி யூசுப் எதிர்த்து காங்கிரசினுடைய வேட்பாளரா குலாம் அகமது மீர் போட்டியிடுறாரு. இந்த 3 முக்கிய வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறதுனால பெரிய அளவிலான எதிர்பார்ப்பு இந்த தொகுதிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அனந்தநாக் பொறுத்த மட்டும் இல்ல, அங்க 3 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடந்தாலும் கடந்த 2014 களம் எப்படி இருந்ததுன்னா, மெஹபூபா முஃப்தி வெற்றி பெற்றிருந்தார். 2016 அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அதன் பிறகாகத்தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனால இந்த முறை யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இது ஜம்மு காஷ்மீரினுடைய அனந்தநாக் மாவட்டத்தின் நிலைமை. இதுக்கு அடுத்தபடியா இன்னொரு முக்கியமான மாநிலம் ஜார்க்கண்ட். ஜார்க்கண்டினுடைய சத்ரா மக்களவை தொகுதியில பாரதிய ஜனதா வேட்பாளரா சுனில் குமார் சிங் களமிழக்கப்பட்டிருக்கிறாரு. அவரை எதிர்த்து காங்கிரஸ் வேட்பாளரா மனோஜ்குமார் யாதவ் போட்டியிடுறார். சுனில்குமார் சிங்கும் சரி, மனோஜ்குமார் யாதவும் சரி, நேருக்கு நேர் போட்டியிடுறதுனால அங்க பெரிய அளவிலான ஒரு போட்டி நிலவுகிறது. இந்த 2 பேருக்கும் கணிசமான வாக்கு வங்கி கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. இது சத்ராவினுடைய நிலைமையாக இருக்கிறது. ஜார்க்கண்ட்ல இன்னொரு முக்கியமான தொகுதி நாம எடுத்துக்கிட்டோம்னா, பல்மாவ் தொகுதி. பல்மாவ் தொகுதியை பொறுத்த மட்டும் அங்க பாரதிய ஜனதா வேட்பாளரா விஷ்ணு தயால் ராம் போட்டியிடுறாரு. அவரை எதிர்த்து RJD வேட்பாளரா, அதாவது ராஷ்டிரிய ஜனதா தள வேட்பாளரா காங்கிரஸ் கூட்டணி சார்பில் துரன் ராம் போட்டியிடுறாரு. ஜார்க்கண்ட பொறுத்த மட்டும் இல்ல, காங்கிரஸ் வந்து ஒரு மெகா கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சா, அதே மாதிரி ராஷ்டிரிய ஜனதா தளம்னு ஒரு மெகா கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இந்த மெகா கூட்டணி அப்படிங்கிறது தங்களுக்கு 2004 எப்படி அதிக அளவிலான வாக்கு வங்கியை பெற்று தந்ததோ அதே போன்று இந்த தேர்தலிலும் எதிரொலிக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்கு. இந்த மெகா கூட்டணி பாரதிய ஜனதா முன் வந்து எப்படி எடுபடும், அது வந்து எந்த அளவுக்கு வாக்கு வங்கியை பிரிக்க போகிறது, காங்கிரஸ் பாரதிய ஜனதா எவ்வளவு தொகுதிகளை கைப்பற்றப் போகிறார்கள் என்பதை எல்லாம் தேர்தல் முடிவுகள் தான் காட்டப்போகிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த மக்களவை தேர்தலுக்கான 4 கட்ட வாக்குப்பதிவு அப்படிங்கிறது மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், அதே போன்று மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சில மாநில கட்சிகள் இதோடு சேர்ந்து காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்குமான ஒரு நேரடி போட்டியாகத்தான் பார்க்கப்படுகிறது.